ஸ்வைப் பண்ணிட்டு த்ராட்டில் பண்ணுவோம். இப்போ வண்டி ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு, வண்டி ஆன்ல. ஆன்ல இருக்கா? ஆமா, கிரீன் கலர் இண்டிகேஷன் வந்துச்சு அப்படினாக்க வண்டி ஆன்ல இருக்கு. சோ ஏ ஆக்சிலேட்டர் கொடுத்தோட பின்னாடி போயிட்டு இருக்கு. நீங்க ஃபுல்லா கூட கொடுத்து பாருங்க, 3 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் மேக்ஸிமம் போகும். ஓ ஏய், அவங்க கூட ஒரு ரைட் நம்ம போலாம். பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்கு, சின்ன வைப்ரேஷன் கூட இல்ல. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஷாப் சேனலில் இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஏத்தர் எலக்ட்ரிக் பைக். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக் பைக்கு. ஸோ இதில் நாய்ஸ் பொல்யூஷன் அந்த மாதிரி எந்த பொல்யூஷனுமே இல்லாத பொல்யூஷன் ஃப்ரீ பைக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில. ஸோ நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கும், ஸோ இந்த பைக் வாங்கினா நமக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த பைக்கோட எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி நம்ம அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தர் ஷோரூமில் இருக்கிற ஒரு பர்சன் இருக்கார். இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் அனிருத். இந்த ஷோரூம் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுது? அரௌண்ட் 40 டேஸ். ஸோ பேசிக்லி இஸ் அன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அஸ் யூ நோ, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றப்ப உங்களோட காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு வண்டிக்கு அப்படின்றது உங்களுக்கு டிராஸ்டிக்கலாக கம்மியாகும். இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் வண்டி எடுத்துக்கிறீங்கனாக்கா உங்கள் மைலேஜ் அரௌண்ட் 30 to 40 kilometers இருக்கும். பெட்ரோல் விலை என்ன, 75 ரூபாய். 75 ரூபாய்க்கு நீங்கள் 35 kilometers 40 kilometers ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா ஈஸி 2.5 to 3 rupees உங்களுக்கு வந்து செலவாகுது பர் கிலோமீட்டர். நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 15 to 20 rupees தான் உங்கள் செலவு. ஸோ நீ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டலாம்னு 75 kilometers சொல்லலாம். ஸோ 15 rupees செலவு பண்ணி 75 kilometers ஓட்டலாம் அப்படின்றப்ப உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், ரன்னிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி 20 paise பர் கிலோமீட்டர் அவ்வளோதான் ஆகும். ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம். இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும். இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, கொஞ்சம் எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றப்ப நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் போகும்போது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபீச்சர்ஸ் பற்றி வி கேன் டாக் அபவுட் த ஃபீச்சர்ஸ். ஸோ பிஃபோர் டாக்கிங் அபவுட் த ப்ராடக்ட், ஏத்தர் அப்படின்றது இட்ஸ் அ பெங்களூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப். ஸோ வந்து வி பில்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராப். நம்ம இட்ஸ் அ இண்டிபெண்ட் கம்பெனி, நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் வந்து. இட்ஸ் லைக் 5 years ஓல்டு கம்பெனி ஃப்ரம் பெங்களூர். We have 2 vehicles in our lineup. We actually had a model called 340. இப்போ நம்ம அதை டிஸ்கன்யூ பண்ணிட்டோம். ஸோ ரைட் நோ வி ஹவ் ஒன்லி ஏத்தர் 450. 450 இஸ் த நேம் ஆஃப் த மாடல். ஓகே, இது இஸ் ஏத்தர் 450. ஓகே, தட் இஸ் த இன்டெகிரேட் டேஷ்போர்ட். நம்ம வந்து லேப்டாப்பில் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இட்ஸ் அ ஸ்க்ரீன் ஃபார் யுவர் வெஹிக்கிள். இட்ஸ் அ கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன். ஆமாம், அது டச் ஸ்க்ரீன். நீங்கள் தொட்டு பார்க்கலாம். Okay. So, in order to change the modes, you can touch and change the modes. Super. So, நீங்கள் வண்டி ஸ்டாண்ட்பையாக இருக்கும்போது யூ கேன் டச் த வெஹிக்கிள். வண்டி ஓடிட்டு இருக்கும்போது, ரன்னிங்கில் இருக்கும்போது டச் ஸ்க்ரீன் வந்து இன்சென்சிட்டிவ் நம்ம சேஃப்டிக்காக. எனக்கு குழந்தைங்க எதாவது நிற்கிறாங்கனாக்கா டச் பண்ணால் மாறிடும். ஸோ அதனால் நம்ம சேஃப்டிக்காக வண்டி ஓடும்போது டச் ஸ்க்ரீன் இன்சென்சிட்டிவாக இருக்குது. நம்ம வண்டி ஓட்டும்போது நம்ம டிரைவிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் மோட்ஸில் நீங்கள் செட் பண்ணி ஓட்டிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோ மோட் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப கிலோமீட்டர் 100 kilometers ஓட்ட போகிறீங்க, 75 kilometers ஓட்ட போகிறீங்க, 60-75 kilometers ஓட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா யூ கேன் டிரைவ் இந்த ஈகோ மோட். ஈகோ மோடில் உங்களுக்கு வந்து பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்பீடு வந்து 50 kilometers பர் அவர் ஸ்பீடு வரைக்கும் போகும், பட் உங்கள் மைலேஜ் ஜாஸ்தி இருக்கும். 100% சார்ஜுக்கு 75 kilometers நீங்கள் ஓட்டலாம். ரைட் மோடு வந்து நம்ம சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி பிக்கப் நாமினலாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து அரௌண்ட் 60 kilometers பர் அவர் வரைக்கும் போகும். நீங்கள் வந்து 100% சார்ஜுக்கு 65 kilometers மைலேஜ் ஓட்டலாம்.
தேர்ட் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் மோட் வேர் இன் இட்ஸ் வெரி டார்கி. நீங்கள் வந்து ஒரு ரேஸ் பைக் ஓட்டுற ஒரு 125-150 cc வண்டி ஓட்டுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பிக்கப் ஜாஸ்தி இருக்கும். 0-40 km/h வித்தின் 4 seconds உங்களுக்கு வரும். டாப் ஸ்பீட் வந்து அப் டு 90 km/h வரைக்கும் நம்ம ஓட்டலாம். இந்த ஸ்க்ரீனில் வேறு என்ன உங்களுக்கு இருக்குனாக்க எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது வந்துடும். எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் நம்ம வச்சிருக்க மோடுக்கு இருக்க அவைலபிள் சார்ஜுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஓட்ட முடியும் அப்படின்றது வந்துடும். தென் யோர் ஓடோ மீட்டர், கரண்ட் ரைடு, ட்ரிப்பே ட்ரிப்பி நம்ம மற்ற வண்டியில் இருக்க மாதிரி. ஸோ அது நேவிகேஷன், நான் நேவிகேஷன் எடுத்து சொல்கிறேன். ஸோ தெர் இஸ் ஒன் மோர் திங் இந்த டேஷ்போர்ட் என்னன்னாக்கா, பிரேக் பிடிச்சி வேர் ஸ்டார்டிங் வெஹிக்கிள் வேர் சம்திங் கால்ட் அ பார்க் அசிஸ்ட். பார்க் அசிஸ்ட் மோட் நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு வண்டி ஆக்சிலேட் பண்ணால் வண்டி ரிவர்ஸில் போகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வண்டி இங்கே எதாவது பார்க் பண்ணியிருக்கீங்க, பார்க்கிங்கில் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து புல் பண்ண வேண்டாம், வெயிட் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிவர்ஸ் மோடு போட்டுட்டு நம்ம பைக் சாரி நம்ம கார்லலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மோடு போட்டு நீங்கள் போட்டு ஆக்சிலேட் பண்ணால் போதும் வண்டி ரிவர்ஸில். அகைன் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போயினா வேணாம், நான் விழுந்துருவேனா அப்படின்ற பயம் கூட வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்டட் டு 3 km/h. ஓகே, ஸோ நீங்கள் விழுக மாட்டீங்க. ஃபுல்லாகவே த்ராட்டில் பண்ணாலுமே 3 km/h ஸ்பீட். ஜெனரல் இன்ஃபர்மேஷன் உங்களை ரைடரோட நேம் இங்கே பாப்பப் ஆகும். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70% ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் கண்ட்ரோல்ட் பை சாஃப்ட்வேர். நான் உங்களுக்கு காட்டின டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரைவிங் கூட சாஃப்ட்வேர் வச்சு தான். ஸோ திஸ் இஸ் த கரண்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள். ஃபியூச்சரில் புதுசாக நம்ம ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம தரோம் அப்படின்னாக்கா யூ கேன் ஜஸ்ட் அப்டேட் த சாஃப்ட்வேர். மொபைல் மாதிரி தான் நீங்கள் புது வண்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். மற்ற வண்டிகள் இது பண்ண நீங்கள் கேட்டிங்க என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி, மற்ற வண்டிகள் இது பண்ண முடியும். இந்த வருஷம் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அது ஒரு மாடல், அடுத்த வருஷம் வாங்கினா அது இன்னொரு மாடல். ஏன்னா பேசிக்ஸ் வரப்போகுது, வெவ்வேறு புது ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. ஓகே, நீங்கள் அதை மாற்ற முடியாது. இந்த வண்டியை கொடுத்துட்டு அது கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம் புது ஃபீச்சர்ஸ் வந்துச்சுட்டு அப்படின்னு. செட்டிங்ஸ் பேசிக்காக மொபைல் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் மாதிரி பார்க்க டர்ன் இண்டிகேட்டர் சவுண்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், பார்க்க சவுண்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு புது வண்டி இது, ஒரு எலக்ட்ரிக் வண்டி நமக்கு தெரியாது. ஸோ வி ஹேவ் சம்திங் கால்ட் விசியூ சிஸ்டம், வெஹிக்கிள் கண்ட்ரோல் யூனிட்னு. அது வந்து வண்டியில் இருக்க எல்லா பார்ட்ஸ் கூடயுமே கனெக்டடாக இருக்கும். இது எந்த பார்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு நோ, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ வண்டி வந்து இட்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட் வித் யூ. டாக்குமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் ஸ்டோர் அப் டு 7 photographs, உங்கள் லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எதுவுமே நீங்கள் கேரி பண்ண வேணாம். வி ஆர் அ பேப்பர்லெஸ் கம்பெனி, வி வாண்ட் யூ கைஸ் டு பி பேப்பர்லெஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் எந்த பேப்பர்ஸுமே கேரி பண்ண வேண்டாம், ஃபோட்டோ எடுத்து நீங்கள் காட்டலாம். தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ரூல் விச் சேஸ் தட் ஃபோட்டோ ப்ரூஃப்ஸ் கேன் பி ஷோட். அகைன் யூ ஹேவ் அ ஷடவுன் மோட், நம்ம மற்ற லேப்டாப் மொபைல் ஃபோன் மாதிரி தான் யூஸ் பண்ணாமல் வெக்கேஷன் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஷடவுன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். பேட்டரி கொஞ்சம் கம்மியாக குறையும். நேவிகேஷன் மேப்ஸ் நம்ம கூகுள் மேப்ஸ் மாதிரி தான். ஆமாம், இட்ஸ் அ கூகுள் ஏபி, இது ஒரு கூகுளோட ஏபிஐ தான். இப்போ நம்ம மரினா பீச் லொக்கேஷன் போட்டிருக்கேன், டிரைவ் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எவ்வளோ நீங்கள் நார்மலாக கூகுள் மேப் போடுற மாதிரி தான், அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது அகைன் ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான் அந்த கன்சோலே இருக்குது. கரெக்ட், எப்படி வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுது, மொபைல்லேருந்து பண்ணுதா இல்லை வைஃபைலேருந்து பண்ணுதானா, ரெண்டுமே இல்லை. இட் யூஸ் இட்ஸ் ஓன் சிம் கார்ட்லேயே வந்து தேர் இஸ் அ இன்பில்ட் சிம் கார்ட், தேர் இஸ் அ வோடஃபோன் சிம் கார்ட். ஸோ அதோட டேட்டா அதுவே யூஸ் பண்ணிக்கும், இட் டசன்ட் யூஸ் எனி ஆஃப் யோர் டேட்டா. ஸோ வேறு நெட்ஒர்க் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை, இட்ஸ் அ ஃபேக்ட்ரி ஃபில்டர்ட், ஆமாம் இன்பில்ட்டாக வரும், நம்ம அது கழட்ட முடியாது மாட்டோம். இட்ஸ் M2M சிம் கார்ட். ஸோ எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னா, யூ ஹவ் 3 modes ஆஃப் சார்ஜிங் த வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் இஸ் உங்களுக்கு வண்டியோடையே ஃப்ரீயாக தேர் இஸ் அ ஹோம் சார்ஜிங் பாயிண்ட், நம்மளே கொடுத்துருவோம். அதை நீங்கள் வீட்டில் மவுண்ட் பண்ணி வச்சுட்டு அந்த வாலில் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீட்டில் மவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு யூ கேன் சார்ஜ் அ வெஹிக்கிள் எவ்ரிடே. ஸோ சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 0-100% டேக்ஸ் 5 hours. த பெஸ்ட் பார்ட் இஸ் தட் த சார்ஜர் கம்ஸ் வித் அ ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர். ஸோ நீங்கள் நைட்டு தூங்கும் போது மொபைல் ஃபோன் எப்படி சார்ஜ் போடுறீங்க, வீட்டில் லைட் ஆஃப் பண்ணி எடுத்து அந்த மாதிரி யூ கேன் மேக் இட் அ ஹேபிட். நீங்கள் வந்து வண்டியை டெய்லி சார்ஜ் போட்டுட்டு யூ கேன் ஸ்லீப், 100% சார்ஜ் ஆனதுக்கப்புறமா இட்ல ஆட்டோமேட்டிக்லி கட் ஆஃப். ஆல்சோ உங்களோட வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், கரண்ட் ஃப்ளக்சுவேஷன், வோல்டேஜ் ட்ராப் எது இருந்தாலுமே வந்து இந்த பாயிண்ட் வில் சேஃப் கார்ட் த வெஹிக்கிள், உங்கள் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் சார்ஜிங். செகண்ட் வந்து வி ஹவ் பப்ளிக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ். சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வி ஹவ் 10 different சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வித் இந்த சிட்டி, 10 இடங்களில் இருக்குது. நீங்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். பை மார்ச் ஆஃப் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்து 30 இடங்களில் வந்துடும் சார்ஜிங். இட் இஸ் ஃபார் 10-100% சார்ஜ், இட் கன்சியூம்ஸ் 3 units ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆல்சோ த தேர்ட் மோட் ஆஃப் சார்ஜிங் என்ன அப்படின்னாக்கா, அதோட சம்திங் கால்ட் போர்ட்டபிள் சார்ஜர். ஸோ இப்போ நான் வந்து நான் டெய்லி ஒரு 70-80 km ஓட்டுவேன், பட் நான் போகிற வழியில் வந்து உங்களோட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா யூ டோன்ட் ஹவ் டு வரி, யூ கேன் பை அ போர்ட்டபிள் சார்ஜர். அது நீங்கள் பூட்குள்ளே வச்சு கேரி பண்ணலாம். பூட்னு சொல்கிறது நான் சீட் ஸ்பேஸ் இருக்கு, அது சொல்கிறேன் கேரி பண்ணலாம். நீங்கள் எங்கே பார்க் பண்ணுறீங்களோ வண்டியை அங்கே வந்து ஒரு 5 amp சாக்கெட்டில் அதை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு யூ கேன் சார்ஜ் அ வெஹிக்கிள். அது நான் தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணும். இட்ஸ் அன் அக்சசரி, ஆமாம், தட் இஸ் ஒன்லி அக்சசரி வி செல். இட்ஸ் அன் அக்சசரி, யூ கேன் பை தட். அது வந்து 5000+ GST வரும். ஓகே, ஆமாம், நம்ம ஃப்ரீயாக வண்டியோடையே தரது வந்து இட்ஸ் அ ஹோம் சார்ஜிங் பாயிண்ட் விச் கேன் பி ஃபிக்ஸ்ட் அட் ஹோம் அண்ட் சார்ஜ்ட் ஓவர் நைட். ஸோ திஸ் ஆர் பேட்டரி பேக். இங்கே நீங்கள் பார்க்குறது தான் இட்ஸ் அ பேட்டரி பேக், இட்ஸ் லித்தியம் அயான் பேட்டரி பேக். பேட்டரி பேக் அப்படின்றப்ப வி பில்ட் அவர் ஓன் பேட்டரி பேக், அதுக்குள்ளே வந்து லித்தியம் அயான் செல்ஸ் இருக்குது. அப்புறம் தேர் இஸ் சம்திங் கால்ட் பிஎம்எஸ் சிஸ்டம். பிஎம்எஸ் அப்படின்னாக்கா இட்ஸ் அ பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட்ஸ் அ 2.7 kWh, யூசபிள் ரேஞ்சஸ் 2.4 kWh பேட்டரி பேக்.
நெக்ஸ்ட் இஸ் த மோட்டர் வி ஹவ். மோட்டர் வந்து பார்க்கும்போது இட்ஸ் அ பிஎல்டிசி மோட்டர். பிஎல்டிசி அப்படின்னாக்கா இட்ஸ் அ ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டர், மெயின்லி பிகாஸ் ஆஃப் த எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் இஸ் தட் தெர் ஆர் நோ கான்டாக்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ மற்றொரு மோட்டரில் பொறுத்த வரைக்கும் கான்டாக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஸோ தட் வேர் அண்ட் டேர் அதிகமாக இருக்கும். நம்ம மோட்டரை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் ஒன்லி டூ மேக்னஸ், ஒன் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஒன் இஸ் மூவிங். ஸோ அப்படின்றப்போ வந்து கான்டாக்டிங் பாயிண்ட்ஸ் அதிகம், இட்ஸ் ஆல் நான் கான்டாக்டிங், ஸோ தட் யுவர் வேர் அண்ட் டேர் இஸ் வெரி லெஸ். So what you see over here is the naked chassis of the vehicle. நீங்கள் இங்கே பார்க்குறதுலே சில்வர் கலரில் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் அலுமினியம் அலாய். அலுமினியம் அலாய் சாசி அப்படின்றப்போ வந்து இந்தியாவிலேயே வந்து தி ஆர் தி ஒன்லி ஸ்கூட்டர் விச் கிவ்ஸ் அ அலுமினியம் அலாய் சாசி. வை வி யூஸ் அன் அலுமினியம் அலாய் இஸ் தட் இட்ஸ் ஆன்டி கொரோசிவ். நம்ம ஊரில் வி நோ அபவுட் த ஃப்ளட் கண்டிஷன்ஸ், ரெய்னி டேஸ் இருக்குது, ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் சம்திங் ஆன்டி கொரோசிவ் ஸோ தட் இட் வில் பி வெரி ஸ்ட்ராங் ஆல்சோ. ஒன் மோர் திங் இஸ் தட் நீங்கள் இந்த சாசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரேமை தவிர வேறு எங்கேயுமே யூ வில் நாட் ஃபைண்ட் எனி சார்ட் ஆஃப் வெல்டிங். ஸோ இது எல்லாமே காஸ்டட் தான், தெர் இஸ் நோ வெல்டிங். தட் ஆல்சோ மேக்ஸ் இட் வெரி ஸ்ட்ராங். அலுமினியம் அகெயின் இட்ஸ் வி நோ இட்ஸ் லைட் அண்ட் இட் இஸ் ஸ்ட்ராங் ஆஸ் வெல், ஸ்ட்ராங்கர் தேன் மைல்ட் ஸ்டீல் அட்லீஸ்ட் தட்ஸ் அவ் இட் இஸ். ஸோ திஸ் வேர் வி ஆர் பிளேஸ் த பேட்டரி பேக். நாங்கள் காமிச்சேன் இல்லையா, இந்த பேட்டரி பேக் இஸ் பிளேஸ்ட் ஓவர் ஹியர். ஸோ இங்கே பேட்டரி பேக் இருக்குது அப்படின்றப்போ வந்து மழை காலங்களில் ரோட்டில் வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கும், அது தண்ணிக்குள்ளே போக வாய்ப்புகள் இருக்குது, அப்போ என்ன ஆகுன்ற மாதிரி டவுட்ஸ் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. That's not a concern because our battery pack is IP67 certification. So நம்ம மொபைல் ஃபோன்ஸுக்கெலாம் வர மாதிரி IP67 certified. It can be immersed in 1 feet of water and you can still drive for 30 minutes. ஸோ வந்து அந்த பேட்டரி பேக் எதுவுமே ஆகாது. மழை பெய்யும் போது உங்கள் டேஷ்போர்டு மேலே தண்ணி விடுக வாய்ப்பு இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் IP65 சர்டிஃபைட், எந்த பிரச்சனையும் இல்லை. இட்ஸ் டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரொடெக்டட். த பிளேஸ் த மோட்டர் ஓவர் ஹியர். நம்ம ஏன் இங்கே மிட் ஃப்ரேமில் வச்சிருக்கோம்னாக்கா இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். செகண்ட் இஸ் தட் நம்ம தனியாக ஓடுறதுக்கும் காலில் ஒரு கல்லை கட்டிட்டு ஓடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ இந்த வெயிட்டை வந்து நம்ம இங்கே டயரில் போட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் த்ராட்டில் பண்ணும்போது இந்த வெயிட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஸோ உங்கள் எஃபிஷியன்சி கம்மியாகும். ஸோ வி ஹவ் கெப்ட் இட் இந்த மிட் ஃப்ரேம். அப்புறம் வி ஹவ் ஹேட் அ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். யூஸ்வலாக நம்ம என்ன டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பார்த்துட்டு போனாக்கா செயின் டிரான்ஸ்மிஷன் பார்த்துட்டு போனோம் நம்ம பைக்ஸ்லாம். ஸோ சம் ப்ரீமியர் பைக்ஸ் லைக் ஹார்லி டேவிட்சன்ஸ் தே யூஸ் பெல்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ வி யூஸ் அ பாலிகார்னேட் பெல்ட் விச் இஸ் சிமிலர் டு வாட் தி ஹார்லி டேவிட்சன்ஸ் யூஸ். அந்த லைஃப் டைம் ஆஃப் த பெல்ட் வில் பி அரௌண்ட் 80,000 கிலோமீட்டர்ஸ். ஃப்ரண்ட் பேக் ரெண்டு டயர்ஸுமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸ், 12-inch MRF டயர்ஸ். ஆல்சோ பிரேக்கிங் இஸ் டிஸ்க். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான். வி யூஸ் பைபர் டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ நான் சொன்ன ஹோம் சார்ஜிங் பாயிண்ட் இதுதான். திஸ் இஸ் அ ஹோம் சார்ஜிங் பாயிண்ட், திஸ் இஸ் இட் இட் லுக்ஸ் அகெயின் திஸ் இஸ் IP54 சர்டிஃபைட். நீங்கள் ஒரு கேஸ் பண்ணி வைக்கலாம், மழை தண்ணி படலாம், ஸ்ப்ளாஷ் ஆகலாம், பட் பெரிய மழைனா இட்ஸ் நாட் ரெடி ஃபார் தேட். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ப்ளக் இன் சைட் த வெஹிக்கிள். இதுதான் நம்ம ப்ளக் பண்ணுவோம். இந்த டூ பாயிண்ட்ஸ் இருக்கிறது பாட்டமில் வரும், திஸ் இஸ் ஹவ் வி ப்ளக். ஸோ நீங்கள் ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் சாவி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா வித்தவுட் த கீஸ் நோபடி எல்ஸ் கேன் ப்ளக் அவுட் த சார்ஜர். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வண்டியை சார்ஜ் பண்ணுற சார்ஜ் போட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், யாராவது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பயங்கள் நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டீங்க, சார்ஜர் போட்டிருக்கீங்க, போட்டுட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா வித்தவுட் கீஸ் நோபடி கேன் ப்ளக் அவுட் த சார்ஜர். தட்ஸ் அ லாக்கிங் ஏரியா, நீங்கள் இங்கே பார்க்குறீங்களே தட்ஸ் அ லாக்கிங் ஏரியா. நீங்கள் சாவி ரிமூவ் பண்ண உடனே வந்து ஒரு ஹுக் போய் உள்ளே லாக் பண்ணிக்கும். ஸோ வித்தவுட் putting the keys again into the vehicle, nobody can plug out the charger. That way it is safe also. More than an electric vehicle, we are happy to promote this vehicle as a smart vehicle. It's an intelligent vehicle. Yeah, abinaka, I can show this wall to you. There are 50 odd sensors in the vehicle which can understand you as a driver. So unga vandi vandu ungala purinjikuchu abinaka vandu it can optimize itself in the future for your kind of a usage. The IMU sensor, inertial measurement unit appdi solittu, this is a sensor which measures your inertial movements. Now ipo oru kilometer ku oru nera code podren abinaka nobody is going to drive straight on the line. Ipo na right hander naka I tend to go towards right, if I am a left hander I tend to go towards left. Idella vandu chinna chinna inertial movements, நம்மளை அறியாமல் நம்மளே சப்கான்ஷியஸாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி மூமெண்ட்ஸ். ஆல்சோ நீங்கள் லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது எவ்வளோ இன்க்ளைன் பண்ணுறீங்க, ரைட் டர்ன் பண்ணும்போது எவ்வளோ இன்க்ளைன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டேட்டெல்லாம் இந்த சென்சார் கீப்ஸ் ஆன் கெட்டிங். ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வச்சுட்டு இட் கேன் ஆப்டிமைஸ் இட் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் த்ராட்டில் பண்ண மாட்டீங்க, நீங்கள் 40 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடே போகாத ஆள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, வண்டி புரிஞ்சிக்கிச்சு அப்படின்னாக்கா இட் வில் அண்டர் பவர் யுவர் ஆக்சலரேஷன். ஸோ வந்து உங்களுக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகாத மாதிரி பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி அங்கே தர எனர்ஜி இட் கேன் பி யூஸ் ஃபார் சம்திங் எல்ஸ்.
ஆல்சோ இப்போ நீங்கள் லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது 17 degrees தான் மேக்ஸிமம் நீங்கள் இன்க்ளைன் பண்ணுவீங்கன்னு வண்டிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, ஒரு கேஸில் நீங்கள் வந்து 25 degrees வரைக்கும் இன்க்ளைன் ஆறீங்க அப்படின்றப்ப வெஹிக்கிள் நோஸ் தட் சம்திங் அப்நார்மல் இஸ் ஹேப்பனிங் அண்ட் யூ ஆர் ஆக்சுவலி ஃபாலிங். ஸோ இன் தட் கேஸ் த வெஹிக்கிள் கேன் ஸ்விட்ச் ஆஃப் த மோட்டர், இட் கேன் கட் ஆஃப் த மோட்டர் ஆல்சோ, ஸோ தட் தெர் இஸ் நோ ட்ராகிங். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் இஸ் பாசிபிள் இன் த ஃபியூச்சர் வித் யோர் டேட்டா. ஸோ ஆஸ் வி ஆல் நோ டேட்டா இஸ் எ நியூ ஃபியூல், வி கேன் டூ வண்டர்ஸ் வித் த டேட்டா. ஃபியூச்சரில் போக போக வி கேன் அன்லாக் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ நாங்கள் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆஃப் 20% எஃபிஷியன்சி, த வெஹிக்கிள் இஸ் ஆஃப் 20% எஃபிஷியன்சி. ஃபியூச்சரில் போக போக வி கேன் அன்லாக் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சர், தட் இஸ் வேர் த சாஃப்ட்வேர் அப்டேட் கம்ஸ். ஸோ வி கால் இட் அஸ் ஓடிஏ அப்டேட், ஓவர் தி ஏர் அப்டேட் அப்படின்ட்டு. நாங்கள் தர வண்டியில் வந்து உங்களுக்கு புது புது ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு யூ வில் கெட் இட் ஆஸ் அ ஓடிஏ அப்டேட். அதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி உள்ள சிம் கார்டு இருக்குது, ஒன் டே சார்ஜில் ப்ளக்இன் பண்ணிவிட்டு அப்டேட் நம்ம கொடுத்தீங்கனாக்க 2 minutes அப்டேட் ஆயிரும். யூ வில் கீப் ஆன் கெட்டிங் நியூ நியூ அப்டேட்ஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏத்தர் எலக்ட்ரிக் பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதோடய இது எப்படி இருக்குது, அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வண்டியோட வைப்ரேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நான் அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ரிவர்ஸ் மோட் சாவி போட்டாச்சு, மோட்டர் சுவிட்ச் ஆன், பிரேக் ப்ளஸ் ஸ்டார்ட், ஸோ பார்க் அசிஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டு த்ராட்டில் பண்ணுங்க. இப்போ வண்டி ஆன்ல இருக்கா? ஆன்ல இருக்கு, வண்டி ஆன்ல இருக்கு. ஆன்ல இருக்கா? ஆமா, கிரீன் கலர் இன்டிகேஷன் வந்துச்சு அப்படினாக்க வண்டி ஆன்ல இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் லென்ஸ் காட்டுறேன். அட, ஒரு சின்ன ஒரு இதுமே வைப்ரேஷன் சவுண்ட் எதுமே இருக்காது. எதுமே ஸ்டார்ட் ஆனதுக்கான எதுமே இருக்காதா? சவுண்ட் வரும், நீங்க அதை கவனிச்சிட்டு வந்தீங்க. ஓகே, சோ கீ போட்டு ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா? ஆமா, ப்ளஸ் இந்த கிரீன் கலர்ல இன்டிகேஷன் வந்துச்சுனாக்க வண்டி ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். மற்றபடி உங்களுக்கு வைப்ரேஷன் சவுண்ட் எதுமே வண்டியில இருக்காது. இது குடுத்தோட பின்னாடி போயிட்டு இருக்கு. நீங்க ஃபுல்லா கூட கொடுத்து பாருங்க, 3 கிலோமீட்டர் ஸ்பீட் தான். ஓ இப்பதான் வந்து லைட்டா ஒரு வண்டியோட சவுண்ட் கேக்குது. ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இல்லை. வா, வண்டி செம ஸ்மூத்தா இருக்கு. பிரேக்கிங் ரொம்ப நல்லாவே இருக்கு. எனக்கு வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து அதிகமாக ஓட்டி பழக்கம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் மோடு சேஞ்ச் பண்ணணும்னா வண்டியை நிறுத்தி தான் சேஞ்ச் பண்ணணுமா தெரியல, அப்படின்னு தெரியல. பட் ஸ்பீடாமீட்டர் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனு. லைட்டாக ஒரு சவுண்டு கேட்குது, அது மட்டும்தான் வண்டியிலேருந்து வருதே தவிர நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கான எந்த ஒரு வைப்ரேஷனும் சுத்தமாக ₹27,000 which is ₹26,732. அப்புறம் வி ஆல்சோ கிவ் 5 years இன்சூரன்ஸ், வேர் இன் ஃபர்ஸ்ட் இயர் இஸ் காம்ப்ரஹென்சிவ் அண்ட் ரிமைனிங் இஸ் யூர் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். அது ஒரு ₹5,826. இது எல்லாமே இன்க்ளூசிவாக 1,22,224 இஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் ஆஃப் த வெஹிக்கிள். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பே பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கணும், யூ கெட் த வெஹிக்கிள், யூ கெட் தி ஹோம் சார்ஜிங் பாயிண்ட், ப்ளஸ் யூ ஆல்சோ கெட் அ ஏதர் சர்வீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் 1 year. கம்மிங் டு த ஃபினான்சஸ், வண்டி ஓன் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் 3 different மோட்ஸ். ஒன் இஸ் அப் ஃப்ரண்ட்டாக பே பண்ணி நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம், செகண்ட் இஸில் லோனிங் ஆப்ஷன், அண்ட் தேர்ட் வில் பி யுவர் லீசிங் ஆப்ஷன். ஸோ லோனிங்கில் வந்து வி ஹேவ் அ டை அப் வித் தி ஹீரோஃபின் காப். மினிமம் டவுன் பேமெண்ட் இஸ் 29,000. 10 year could be 1 year to 5 years, அப் டு யூ.
For there is a EMI calculator in our website also, you can go and check it out. நீங்கள் உங்கள் டவுன் பேமெண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ 10 euro அப்படின்றது நீங்கள் செட் பண்ணிங்கனாக்கா இட் வில் ஷோ யூ ஹவு மச் வில் பி யுவர் இஎம்ஐ காஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஃப்ளாட் 8.5%. த நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த லீஸிங் பிளான் வெரன் யூ கேன் லீஸ் அ வெஹிக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு ரெண்ட் பண்ணுற மாதிரி தான் யூ கேன் பே அப் ஃப்ரண்ட் அட்வான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 35,000 கன்சிடர் பண்ணியிருக்கேன். யூ கேன் சூஸ் அ 10 euro ஃப்ரம் 13 months டு 36 months. இஃப் சப்போஸ் யூ நான் 25 months கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து யூ வில் ஹாவ் டு பே அ மந்த்லி ரெண்ட் ஆஃப் 4,204 for every month you use a vehicle. End of 25th month, while you return the vehicle, you get back 28,000 from the 35,000 you have paid up front. Again, talking about the warranty of the vehicle, warranty period of the vehicle is 3 years or 30,000 kilometers bumper to bumper. உங்களோட பேட்டரி பேக்குக்கு மட்டும் இந்த வாரண்டி வில் பி 3 இயர்ஸ் அண்ட் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் 3 வருஷத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் வேணால் ஓட்டலாம், பேட்டரி வில் பி அண்டர் வாரண்டி. இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் ஆர் ரீஃபர்பிஷ் இன் கேஸ் த ஹெல்த் ஆஃப் த பேட்டரி கம்ஸ் பிலோ 70%. திஸ் இஸ் தி ஏதர் ஆப். ஏதர் ஆப்பில் வந்து யூ கேன் கெட் த லைவ் டேட்டா ஆஃப் த வெஹிக்கிள். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி என்ன மோடில் இருக்குது, வண்டியில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இருக்க மோடுக்கு வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச், எல்லாமே வந்து வில் பி தேர் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வண்டி எங்கேயாவது சார்ஜ் பண்ண சார்ஜில் போட்டுட்டு யூ கேன் யூஆர் கோயிங் சம்வேர் பப்ளிக் சார்ஜில் போட்டுட்டு யூஆர் கோயிங் டு ஹேவ் அ காஃபி ஆர் சம்திங் அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ சார்ஜாக இருக்குன்னு ஒவ்வொருமும் வந்து பார்த்துட்டு இருக்க அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர் டு த மொபைல் அப்ளிகேஷன். இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்குன்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஆல் கிளவுட் கனெக்டட். நீங்கள் வந்து பெங்களூரில் இருந்தாலும் கொல்கட்டாவில் இருந்தாலும் யூஎஸில் இருந்தாலும் உங்கள் வண்டி எங்கே இருந்தாலுமே வந்து யூ கேன் ஸ்டில் மானிட்டர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த வெஹிக்கிள் பிகாஸ் இட்ஸ் ஆல் கிளவுட் கனெக்டட். நெக்ஸ்ட் இஸ் யுவர் நேவிகேஷன். ஸோ இப்போ வண்டி எங்கே இருக்குது, வண்டி எங்கே எந்த ரோட்டில் போயிட்டுருக்கு, த மோஷன் ஆஃப் த வெஹிக்கிள் எல்லாமே வந்து யூ கேன் ட்ராக் த்ரூ த மொபைல் அப்ளிகேஷன். உங்கள் வீட்டில் யாராவது வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, யூ ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ், யூ வாண்ட் தெம் டு கம் டு தேட் பிளேஸ் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த லொக்கேஷனை யூ கேன் ஜஸ்ட் சென்ட் இட் அக்ராஸ் டு மீ. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் லொக்கேஷன் கொடுத்தோன்னாக்கா த லொக்கேஷன் வில் டிரெக்ட்லி கோ டு த டேஷ்போர்ட் ஆஃப் தேட் பர்டிகுலர் வெஹிக்கிள். ஸோ இது அகெயின் நான் சொன்ன மாதிரி ரேஞ்ச் ஆங்ஸிட்டி எதுவுமே இல்லை, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே வேணால் இருந்துட்டு யூ கேன் சென்ட் த லொக்கேஷன், த லொக்கேஷன் வில் ரீச் த டேஷ்போர்ட். டேஷ்போர்ட் ரீச் ஆனோடனே வந்து இஃப் த டிரைவர் அக்செப்ட் த லொக்கேஷன் டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னாக்கா மேப் வில் பி ஆன் அண்ட் ஷீ ஆர் ஹீ கேன் டிரைவ் த்ரூ. ஸோ இப்போ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 1,22,000 ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 cc ஒரு 200 cc பைக்கே வந்து அந்த ப்ரைஸில் தான் வருது. அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை ப்ரைஸ் வைஸில். என்ன டிஃப்ரென்ஸ், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா தேர் ஆர் செவரல் அட்வான்டேஜஸ் ஸ்டார்டிங் வித் இட்ஸ் அ க்ரீன் வெஹிக்கிள். அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். நம்ம காஸ்ட் தான் உங்களோட கன்சர்ன் அப்படின்னாக்கா ஐ கேன் கிவ் யூ அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் தேட் ஆல்சோ. ஸோ எந்த ஒரு பர்ச்சேஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே எந்த ஒரு பொருள்னாலுமே இட் ஹேஸ் காட் 2 காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பர்ச்சேசிங் காஸ்ட். நீங்கள் வண்டி வாங்கும்போது என்ன விலை, இல்லை ஒரு மொபைல் வாங்கும்போதோ இல்லை ஒரு பொருள் வாங்கும்போது என்ன விலை. நெக்ஸ்ட் இஸ் த ஓனர்ஷிப் காஸ்ட். இப்போ நீங்கள் வண்டின்றப்ப அதோட சர்வீசிங் காஸ்ட், உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஃபியூலிங் காஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் உங்களோட ஓனர்ஷிப் காஸ்ட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டோடைய வேர்த் ஒரு அதோட வேல்யூ நம்ம எடுக்கும்போது வி ஹவ் டு கன்சிடர் போத் பர்ச்சேசிங் காஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஓனர்ஷிப். ரெண்டு ஆட் அப் பண்ணிங்கன்னா தான் தட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், டிசிஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் மற்ற வண்டிகள்லாம் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ எந்த வண்டி எடுத்தீங்கன்னாலும் லெட்ஸ் ஸ்டிக் ஆன் டு ஸ்கூட்டர்ஸ், பைக்ஸ் போவேணா. ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இட்ஸ் ஒரு ப்ராப்பரான நல்ல ஸ்கூட்டர் எடுக்கணும்னாக்கா இட்ஸ் 75,000 to 90,000 அந்த ரேஞ்சில் வருது உங்களுக்கு. வில் ஹாவ் டேக் அம் ஆவரேஜ் 80,000 இருக்குது அப்படின்ற ஆன் ரோட் ப்ரைஸ் ஆஃப் 80,000 இருக்க ஒரு வண்டி எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடையாது, இட்ஸ் அ பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க, ஓகே யூ ஹேவ் அ ஸ்கூட்டர் நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோ நீங்கள் ஃபியூல் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு 1 லிட்டர். 1 லிட்டர். ஸோ 75 rupees இஸ் த கரண்ட் ப்ரைஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ 365 நாள், ஸோ 365 நாள் 75 rupees நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா 27,000 27,375 rupees நீங்கள் வந்து பெட்ரோல் மட்டும் செலவு பண்ணுறீங்க. ப்ளஸ் சர்வீசிங்க்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 5,000 rupees நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஸோ ப்ளஸ் 5,000 நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாக்கா இட்ஸ் அரௌண்ட் 32,375 rupees ஒரு வருஷத்துக்கு உங்களோட செலவு. செகண்ட் இயருக்கு ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இன்டூ 3 நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா 97,125 rupees. ஆமாம் ஆமாம், 97,125 rupees உங்கள் வண்டியை விட அதிக விலை நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க ஃபார் யூர் பெட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸோட ஹைக்கில் நம்ம கன்சிடர் பண்ணல. இப்போ 75 rupees இருக்குது, 3 வருஷம் கடைசியில் நம்ம எவ்வளோ இருக்கும் தெரியாது. ஸோ பெட்ரோல் இப்போ வந்து வேலை வந்து டெய்லியும் ஏறிட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் கண்டிஷன் இருக்கு. நம்ம அதை எதுவுமே கன்சிடர் பண்ண வேணாம். உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் எதுவுமே கன்சிடர் பண்ண வேணாம். இந்த ப்ரைஸ் மட்டும் 97,125 ப்ளஸ் உங்களோட 80,000 rupees
ஆன் ரோட் ப்ரைஸ் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ மூணு வருஷத்தில் உங்களுடைய வெஹிக்கிளுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் இஸ் 177,125 ரூபீஸ். நம்ம வண்டியை பொறுத்தவரைக்கும் 122,224 தான் ஆன்ரோட் ப்ரைஸ் ஆஃப் த வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் இயருக்கு யூ ஆர் கெட்டிங் அ சர்வீஸ் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ செகண்ட் இயர்லேருந்து எடுத்துட்டீங்கன்னா யூ கோ ஃபார் தி ஏதர் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ விச் வில் ஆட் ஆன் டு ஹையஸ்ட் பேக்கேஜ். அது உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடும், உங்கள் ஃபியூலிங் காஸ்ட்டையும் கவர் பண்ணிடும், சர்வீஸ் நீங்கள் வேறு எதுவுமே தனியாக செலவு பண்ணுற மாதிரி. உங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஸ் ஃபார் அன் இயர் வில் பி தட் ஒன், விச் இஸ் 919,916 ரூபீஸ், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நான் சொல்கிறேன். இன்டூ டூ ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் இதை போடுறீங்க, ப்ளஸ் 122,224 ரூபீஸ், which will be 142,056 ரூபீஸ். வந்து மூணு வருஷத்துக்கான கால்குலேஷன் போடுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 177,000 அரௌண்ட் வந்துச்சு. ஸோ டிஃப்ரென்ஸ் வில் பி அரௌண்ட் 30,000 ரூபீஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஆமாம். ஸோ லாங் டர்மாக நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது திஸ் இஸ் அ ஃபார் ஃபார் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஸ் வெல். ஏன்னா வந்து பெட்ரோல் ப்ரைஸஸ் ஏறிட்டு தான் போகுது. இது ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள். நம்ம வண்டி வந்து ஒரு ஐசி இன்ஜினை விட நிறையா விதங்களில் பெட்டரான வெஹிக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்மார்ட். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாம் பேட்டரி வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு கன்சிடரபிள் ஸ்பீட் மட்டும்தான் போகும், ஒரு குறிப்பிட்ட மைலேஜ் மட்டும் தான் கொடுக்கும். அதனால வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்தாங்க. நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் யூ கேன் கம்பேர் இட் ஸ்ட்ரைட் அவே வித் எனி 125cc வெஹிக்கிள். பிக்கப் வைஸ் நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன், பிக்கப் வைஸ் மைலேஜ் வைஸ் எல்லாமே வந்து ஸ்பெக் வைஸ் எல்லாமே வந்து ஆஸ் குட் ஆஸ் 125cc வெஹிக்கிள். ஸோ வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஸோ வந்து உங்கள் சைட்லேருந்து தெர் இஸ் நோ அதர் காம்ப்ரமைஸ் ஆல்சோ, யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் திஸ் வெஹிக்கிள். நீங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கலாம், அடுத்த நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறப்ப யூ கேன் கீப் திஸ் ஆஸ் அன் ஆப்ஷன். நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து வி வில் பி டேம் ஷூர் தட் யூ வில் கோ ஃபார் த ப்ராடக்ட். இப்போ இல்லாட்டி என்றைக்காவது நாள் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் போவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வீடியோவில் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம், நேரில் வந்தீங்கன்னாக்கா ஆஸ் அ கஸ்டமர்ஸ் யூ வில் கெட் டு நோ. வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் இங்கே இங்கே வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வண்டியை ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் அந்த வண்டியோட அந்த ஸ்பீடு, அந்த பிக்கப்பு, அந்த வண்டியோட ஸ்மூத்னஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த வண்டியோட டெலிவரி வந்துட்டு எப்படி அது? இப்போ நான் புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நான் புக் பண்ணுறேன்னா எனக்கு எப்போ வண்டி கிடைக்கும்? ஸோ த டெலிவரி வில் பி இன் ஃபெப்ரவரி டு மார்ச் அதில் தான் வரும். அது ஏன் அப்படின்னாக்கா டிசம்பர் வரைக்கும் வி ஆர் சோல்ட் அவுட் ஃபார் த இயர். ஸோ நம்ம இன்னுமே டெலிவரி ஸ்டார்ட் பண்ணல, செப்டம்பர் மிட்லேருந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபார் பீப்புள் ஹூ புக் பிஃபோர் 3 மந்த்ஸ். ஸோ டெலிவரி இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வந்து ஃபர்ஸ்ட் டூ ஸ்லாட்ஸ் தட் இஸ் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதமே ஃபுல்லாகிடுச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் விச் இஸ் ஃபெப் மார்ச்சில் தான் வந்து டெலிவர் பண்ணுவோம் இன்கேஸ் யூ ஆர் புக்கிங் த வெஹிக்கிள் ரைட் நோ. ஸோ ஃபியூச்சரில் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் அந்த டைமில் வந்து நீங்கள் மற்ற வண்டி மாதிரி புக் பண்ணி ஒன் வீக்கில் நீங்கள் வண்டி எடுக்கிற மாதிரி ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். வித் இன் 1 இயர் வில் பி ரெடி ஃபார். வேறு எந்த செலவுமே வண்டிக்கு பெருசாக இல்லை, எதுவுமே இருக்காது. டயரு, பிரேக் ஷூஸு, அப்புறம் அந்த பால் பேரிங்ஸ், பெல்ட்டோட டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் பெல்ட்டு மாற்றுற மாதிரி இருக்காது, ஏன்னா 80,000 கிலோமீட்டருக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பேட்டரி வந்து இப்போ எனக்கு டக்குன்னு போவோம், 2 வருஷத்தில் பேட்டரி வந்து எனக்கு அது போயிடுது. ஓகே, அப்படின்னா அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, வாரண்டி பீரியட் ஆஃப் த பேட்டரி பேக்கஸ் 3 இயர்ஸ், அன்லிமிடெட் கிலோமீட்டர். அதுக்கப்புறம் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா, இப்போ நான் 4வது வருஷம் நான் வண்டி வச்சுருக்கேன், அப்போ வந்து எப்படியும் பேட்டரி அது லோ ஆகிடும். அப்போ வந்து நான் அதை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு நான் வேறு பேட்டரியை வாங்கினா கூட எவ்வளோ சார்ஜ் காஸ்ட்? நான் காஸ்டிங்க்கு முன்னாடி வந்து எப்போ நம்ம பேட்டரி மாற்றுவோம்னு சொல்லிடுறேன். லைஃப் டைம் ஆஃப் த பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர். 60,000 கிலோமீட்டருக்கு வந்து அதோட ஹெல்த் வந்து இட் வில் பி அபோவ் 70%. 70%க்கு கீழே ஹெல்த் வரும்போது தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம், அப்போ தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 60,000 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு யூஷுவல் ஒரு ஆவரேஜான ஒரு டிரைவருக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆயிரும். ஸோ 5 வருஷம் கழிச்சு ப்ரைஸ் ஆஃப் த பேட்டரி பேக் வில் பி அரௌண்ட் 30,000 ரூபீஸ். கரண்ட்லி த ப்ரைஸ் இஸ் ஆக்சுவலி 45,000. ஸோ ஃபியூச்சரில் வந்து எல்லா இவிஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி எல்லாம் ப்ரைஸுமே கம்மியாகிட்டு தான் இருக்குது. நம்ம வெஹிக்கிள் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கம்மியாகிட்டே வருது. வி ஆர் எஸ்டிமேட்டிங் ஏ காஸ்ட் ஆஃப் 30,000 ரூபீஸ் ஃபார் த பேட்டரி பேக். ஸோ இதுதான் நீங்கள் போன டெஸ்ட் ட்ரைவ். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்கள் போன ரூட் உங்களுக்கு காட்டும், நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணுவோம், டன் திஸ் ரவுண்ட் அண்ட் கம் பேக். ஓ, கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ட்ராக்லேயே தான் உங்களோட ட்ராக்கு, இதில் வந்து உங்களோட ஸ்பீட் ரேஞ்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் ரேஷன். ஓ சூப்பர்.
எந்தெந்த இடத்துக்கிட்ட நான் எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடில் இதுதான் வந்து உங்களோட மோஸ்ட் எக்கனாமிக்கல். ஏன்னா வந்து உங்களோட ஆக்சிலரேஷன் அண்ட் டீசலரேஷன் ஹேஸ் பீன் லீனியர். இது வந்து ஆவரேஜாக இருக்கிற இடம். இங்கே நீங்கள் ஆமாம் இங்கே நீங்கள் ஓட்டினது தான் வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல். இங்கே நீங்கள் ஓட்டின மாதிரி எல்லா இடத்துலையும் ஓட்டிங்கனாக்கலாம் உங்களுடைய மேக்ஸிமம் எக்கானமி கிடைக்கும். ஓகே. ஸோ வந்து உங்களோட டிரைவிங் ஸ்டைலுக்கான மேக்ஸிமம் எக்கானமி. நீங்கள் ஓட்டினது பார்த்தீங்கன்னா யுவர் டாப் ஸ்பீட் யூ ஹவ் அச்சீவ்ட் இஸ் 55 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம போனோம் இல்லையா, ஆமாம், ஆவரேஜ் தட் இஸ் மெயின்டைன் இஸ் 25 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் மொத்தம் 1.6 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கீங்க. இந்த ட்ரைவ் வாஸ் ஃபார் 15 மினிட்ஸ். சூப்பர். என்ன ஸ்பீட் இஸ் திஸ் ஒன். அதில் வந்து உங்களுடைய ஆக்சலரேஷன் டீசலரேஷன் லெஃப்ட் இன்க்ளினேஷன் ரைட் இன்க்ளினேஷன் அதோட ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ ஆக்சலரேட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ டீசலரேட் பண்ணியிருக்கீங்க. யூஸ்வலி ஆக்சலரேஷனும் டீசலரேஷனும் மோரோர்லெஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படி அப்போ தான் வந்து உங்களோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய கம்மியாக ஆக்சலரேட் பண்ணி நிறைய டீசலரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இட் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து டாப் ஸ்பீட் அதிகம் போகிறீங்க. பட் டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஆக்சலரேட்டரை விட்டுறீங்க, டக்குன்னு நீங்கள் கம்மி பண்ணுறீங்க, ரேஷாக ஓட்டுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ஓட்டணும் அப்படின்னாக்கா எஃபிஷியன்சி கம்மியாகும். ஓகே. யூஸ்வலி ஆக்சலரேஷனை விட டீசலரேஷன் கம்மியாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ டீசலரேஷன் ஷுட் நாட் பி மோர் தேன் ஆக்சலரேஷன். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ் வி கேன் டூ வித் டேட்டா ரைட் நோ. நீங்கள் போயிட்டு வந்த உடனே டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டூ மினிட்ஸ் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னாக்கா வந்து டவுன் லைன் வித் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆஃப் யுவர் டேட்டா வி கேன் டூ வித் டேட்டா இஸ் மோர் தேன். ஓகே. ஸோ இது இப்போ இந்த டீட்டெயிலை வந்து என்னால் நான் இப்போ இது இங்கேருந்து நான் பார்க்குறேன், இதை என்னால் நான் வீட்லேயும் பார்க்க முடியும். இது பார்க்க முடியும் ஃபிசிக்கல் ரெப்ரஸன்டேஷன் நீங்கள் வந்து இங்கே தான் ஷோரூமில் தான் பார்க்கணும். உங்களுக்கு வீட்டில் என்ன பார்க்கலாம்னாக்க நான் அந்த மொபைல் ஆப்பில் காமிச்சேன் ரைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஸ்பீட் உங்களுடைய ஆவரேஜ் என்ன அதை பேஸ் பண்ணி வாட் வில் பி யுவர் ஓகே ப்ரொஜெக்டட் ரேஞ்ச் அப்படின்ற டேட்டா உங்களுக்கு வரும். ஸோ அனலாகாக இருக்கும் டிஜிட்டலாக ஒரு கிராஃபிக்கலாக நீங்கள் வந்து இது நம்ம வந்து சும்மா நீங்கள் வர டெஸ்ட் ட்ரைவ் கஸ்டமர்ஸ்க்கு டேட்டா வச்சு நாங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. மற்றபடி இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் யூ ஆன் யுவர் டே டு டே. ஓகே. ஸோ நம்ம டே டு டே இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இது நம்ம பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு தேவை இந்த நம்பர்ஸ் தான். நம்பர்ஸை வச்சு வி கேன் கரெக்ட் ஆர் செல்ஃப் அஸ் எ டிரைவர். தட்ஸ் வாட் இட் இஸ். சூப்பர். ஸோ கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நானே நிறைய விஷயம் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோடய வியூவர்ஸும் நிறைய விஷயம் இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான்லாம் பெல் ஐக்கானையும் நீங்கள் அமைக்கிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.